வாழ்வில் துன்பம் வரும்போது கடவுளை நிந்திக்கின்ற நாம் இன்பம் வரும்போது மறந்துவிடுகிறோம். அதுபோலதான் சில உறவுகளும் நம்மை மறந்து விடுகின்றன. அவர்கள் மறந்ததற்காக நாம் தான் வருந்துகிறோம் தவிர அவர்கள் இல்லை. வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரலாம். அதில் நம்முடன் இருப்பது உண்மையான உறவுகளும் நம் நம்பிக்கை மட்டுமே. போலியான உறவுகள் அதில் நிலைப்பது இல்லை. வாழ்வில் சில கசப்பான நாட்களும் இனிப்பான நாட்களும் உள்ளன. உங்கள் நினைவுகளை இரண்டிலும் உலாவிடுங்கள். கசப்பான நாட்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் நிறுத்துங்கள். அதனால் நீங்கள் பட்ட காயங்களை நினைத்து பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதையும் கடந்து வந்து வெற்றியோடு தற்போது உள்ளீர்கள் என்பது. இனிப்பான நாட்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் உறங்கச் செல்லும் முன்பு அப்போது தெரியும் கடவுள் நம்மை எவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறார் என்று. கடந்தவை எல்லாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இனி நடப்பவை அனைத்தையும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். அது உங்களால் மட்டுமே முடியும். நீங்கள் மட்டுமே உங்கள் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சொந்தம்.